எத்தனை நாளா பழக்கம்? அன்னைக்கு கார் வேணேனே. அண்ணல இருந்து ஆரம்பம். அப்போ அநேகமா 3 மாசம் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கெல்லாம் தினசரி பாக்குறது உண்டோ? எப்போ? காலேஜ் முடிஞ்சதும். எவ்வளவு நேரம்? 2 மணி நேரம். பையன் யாரு? தெரியாது. எந்த ஊரு? தெரியாது. ஏழையா பணக்காரனா? கேக்கல. என்ன படிச்சிருக்கான்? கேக்கல. என்ன தொழில்? கேக்கல. அப்பா அம்மா இருக்காங்களா? கேக்கல. திரும்ப இப்படி கல்யாணம் செய்துக்கிற முடிவுக்கே வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். அடுத்து நிறுத்திட்டு பதில சொல்லு, கல்யாணம் பண்ணிக்கிற முடிவா இல்லையா? ஒரு பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்க போற புருஷனை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான 4 கேள்விகளைத்தான் உங்ககிட்ட இப்ப நான் கேட்டேன். இந்த 4 கேள்வியை கேட்டு 2 நிமிஷம் ஆகலாம்னு நினைக்கிறேன். வாழ்க்கைக்கு அத்தியாவசியமான 2 நிமிஷத்துல கேட்க வேண்டிய இந்த 4 கேள்வியை கேட்காம 3 மாசமா தினசரி 2 மணி நேரம், அதாவது மொத்தத்துல 180 மணி நேரமும் நீங்க வேற என்னதாமா பேசிக்கிட்டு இருந்தீங்க சொல்லுமா? வந்தப்பா பேசுனீங்களா? நிறைய. என்ன? அதத்தான் என்னன்னு கேக்குறேன். மன்னிச்சிடுங்கப்பா, ஞாபகம் இல்ல. அப்போ அவன் சம்பந்தமா நீ வேற எதை பத்தியுமே கவலைப்படல? இல்லையே. அவன் தான் வேணும்னு நினைச்ச? சாந்தி, என்ன பொறுத்தவரை உனக்கு எந்த மாதிரி மாப்பிள்ளை கிடைக்கணும்னு நினைச்சிருக்கேன் தெரியுமா? சொல்லுமா, தெரியுமா? சாந்தி, இந்த மாதிரி மாப்பிள்ளையத்தான். நீங்க போய் சொல்றீங்க? சத்தியமா சொல்றேம்மா. சாந்தி, இந்த விஷயத்துல நான் மட்டும் ஒத்துக்கிட்டா உங்களுடைய எண்ணம் நிறைவேறிடுமா? உங்க அம்மா இருக்காளே அம்மா. தங்கச்சிட்டு கொடுத்துருவா போ. ஓடு ஓடு. என்னடா அது? அடடே, ஜாக்கெட் துணி ஏதுமா அண்ணா வாங்கி கொடுத்துச்சா? என்னமா அது? யாருக்கு சாப்பாடு? நான் அப்பாவுக்கு தானே கொண்டு போறேன். அப்பாவுக்கா? என்ன நீ புதுசா இருக்குது, அப்பா சாப்பிடாம போயிட்டாரா? சாப்பிட்டு போய் நான் எடுத்துட்டு போறேன். அதுக்கு இல்லம்மா, எப்போ அப்பா சாப்பிட்டு போவாரு? இன்னைக்கு சாப்பிடாம போயிருக்கிறாருன்னா அம்மாவுக்கு அப்பாவுக்கு ஏதாவது தகராறு வரும்னு கேட்டேன். அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, ஆஸ்மா வியாதியோடு நைட் டியூட்டி பாக்குறவர் தினசரி மத்தியான சமைச்சுதானே சாப்பிட்டு போறாரு. ராச்சோராவது நல்லபடியா இறக்கட்டுமே தான். நீங்க போங்க, நான் சூடா கொடுத்து அனுப்புறேன்னு சொன்னேன். அப்ப சரி, கொண்டாமா நான் எடுத்துட்டு போறேன். நீ இருண்ணே, பகலெல்லாம் பல இடங்களுக்கு போய் எங்க எங்கயோ சுத்திட்டு வந்திருப்ப. ஆமாண்டா, அவளே கொண்டு போகட்டுமே. சுமாரமா, ராத்திரி நேரத்துக்கு மேல இந்த பிள்ளை தனியா வெளியேறிச்சுக்கிட்டு ஊருக்கு நிலைமை தெரியாது. அப்பா, என்னப்பா இது? பணியில உட்கார்ந்து இருமிக்கிட்டு இந்த வேலையை விட்டு தொலைங்கனால கேட்க மாட்டேங்கிறீங்க. விட்டுடுறேன்டா, உன் தங்கச்சிக்கு ஒரு கல்யாணம் ஆகட்டும், விட்டுடுறேன். ஆமா சங்கர், நல்ல நேரத்துக்கு வந்தேன். எனக்கு என்னமோ இன்னைக்கு இருமல் அதிகமா இருக்குது. தா பக்கத்துல வைத்தியர் வீடு இருக்குது, அங்க போய் ஏதாவது மருந்து வாங்கிட்டு வரேன். அது வரைக்கும் இங்க இருந்து என் வேலையை பாத்துக்கிட்டு இத பாரு. இந்த மாதிரி அடையாள சீட்டு கொண்டு வந்தாங்கன்னா உள்ள விடு, இல்ல யாரா இருந்தாலும் சரி உள்ள விடாது. டேய் ஜாக்கிரதரா, வெடி மருந்து இங்க ஸ்டாக் இருக்கிறடா. சார், உங்க அடையாள சீட்டு கொடுங்க. அடையாள கார்டை காட்டுங்க சார். என்னையே பார்த்துட்டு இருந்தா எப்படிங்க? அடையாள கார்டு யார் தம்பி? அந்த கேள்வி உங்களுக்கு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் யாருன்னு தெரியுமா? அதை பத்தி எனக்கு அவசியம் இல்லை. இந்த ஃபேக்டரிக்கே முதலாளி நான் தான்ப்பா. அப்படிங்களா? வணக்கம் ஐயா. உங்களுக்கு உள்ள போனுங்களா? ஆமா. கார்டு முதலாளின்னு சொன்னதுக்கு பிறகு கூடவா?
அடையாள கார்டு இல்லாம உள்ள அனுமதிக்க கூடாதுன்னு சட்டம் போட்டதே நீங்க தானுங்களே. சட்டம் போட்டு நீங்களே அதை கடைபிடிக்கலன்னா மத்தவங்க எப்படிங்க அதை மதிப்பாங்க? அது சரி, அப்போ கார்டு இல்லாம என்ன உள்ள விட மாட்டேன். கார்டு இல்லாம உள்ள விடக்கூடாதுங்களா? முதலாளிடா மன்னிக்கணுங்க, தெரியாம செஞ்சு விட்டாங்க. மருந்து வாங்கிட்டு வர எனக்கு பதிலாக கொஞ்ச நேரம் நில்லுடான்னு சொன்னே உங்களையே நிறுத்தி வச்சுட்டான். மன்னிக்கணுங்க. இந்த கார்டு நம்ம வீட்டுக்கு போய் என் அடையாள கார்டு இருக்கு, அதை கேட்டேன்னு சொல்லி வாங்கிட்டு வா. என்னத்துக்கு கார்டு? நீ இறப்பா, நீ போப்பா. அவன் நடந்தே போவானுங்க, நடந்தே போறேன். சும்மா கார்லயே போப்பா. முதலாளி நீங்க உள்ள போகலாம்ங்களே. கார்டு வரட்டும். முதலாளி என் மகன் உங்களை முன்ன பின்ன பார்த்தது இல்லை, அதனாலதான் இப்படி நடந்துகிட்டேன். அவன் தாப்பா என்ன முன்ன பின்ன பார்த்ததில்லை, நான் அவனை பல இடத்துல பார்த்தாங்க. ஏதோ படம் எழுதி வைக்கிறேன்னு சொல்லி கடகண்டி எல்லாம் சுத்திக்கிட்டு இருப்பானுங்க. அவன் மட்டும் தனியா சுத்துறத பாக்கலப்பா, ஒரு பொண்ணோட சுத்துறத பார்த்தேன். என் மகனுங்களா? அட ஆமாப்பா, என் பொண்ணோட. சாப்பாடு உங்க அப்பா முதலாளி? எங்க அப்பா தான் வாட்ச்மேன். ஆமா வாட்ச்மேன் முதலாளி. அதனால அதனால என்ன? அதனால என்ன? வாடிங்க, வந்துட்டேன். அம்மா, எங்க அம்மா. யாருடைய அவன்? முதலாளி அப்பா, வாட்ச்மேன் அவங்க அப்பா. கரெக்ட், அவங்க அப்பா பிள்ளை. என்னடி உளர்ற? அம்மா, அப்பா அடையாள கார்டு வாங்கிட்டு வர சொன்னாரு. இவன் யாரு? வாட்ச்மேன் பிள்ளை. ஆஹா, வாட்ச்மேன் மகனை கார்ல ஏத்தி அனுப்பிச்சிருக்காரு. என்னடி ஆமா, நீ வேற அவங்கிட்ட பேசிட்டு நிக்கிற. உங்க அப்பா புத்தி தானடி உனக்குள்ள வரும். போடுவில்ல ஜம்போ. என்ன ஜம்போ வந்துட்டா? என்ன பாடா இங்க? உங்க அத்தா ஏதோ அடையாளிச்சதுக்காக ஆள் அனுப்பிச்சிருக்காரு. சீரம் கொடுத்து அனுப்பு. சீரம் கொடுத்து அனுப்புடா. அந்த பைய பாக்குற பாரு, நல்லா இல்ல ராத்திரி வேலு. என்னப்பா இது அப்படி அசந்து பண்ணி விட்ட? என்ன சமாச்சாரம் முதலாளி? என் மனசுக்கு பட்டதை சொல்றேனுங்க. உங்க மகன் தெரியாம தான் என் மகன் பழகி இருப்பான்னு நினைக்கிறேன். அட தர்த்தாப்பா, பார்த்தாங்க, பேசினாங்க, பழகினாங்க, அதெல்லாம் அப்படியே ஒரு கட்டத்துக்கு வந்துருச்சு. இப்போ உன் முடிவு என்ன? என் முடிவு என்னங்க? என் மகனை பார்த்து அடேயப்பா, நீ நெருப்புற காலை வச்சு விட்ட, அந்த இடத்துக்கு நமக்கு ஏணி வச்சா கூட எட்டாது. மானமா மரியாதையா ஒதுங்கிட்டேன்னு சொல்ல வேண்டியதானுங்களே. அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிற முடிவுக்கு நான் வந்துட்டேன் முதலாளி. உங்க மகனை பத்தி நீங்க எப்படி வேணும்னாலும் முடிவெடுத்துக்கலாம். ஆனா அதே நேரத்துல என் மகனுக்கும் சேர்த்து நீங்க முடிவெடுத்தீங்கன்னா உங்க முடிவுக்கு நானோ என் மகனோ கட்டுப்படணும்னு நீங்க எப்படி எதிர்பார்க்கறீங்க? எப்படியா? நான் உனக்கு முதலாளி. என் புள்ள உங்களுக்கு வேலைக்காரன் இல்லீங்களே. நான் பணக்காரன். மன்னிக்கணும் முதலாளி, பணத்தை பத்தி இந்த நேரத்துல பேசாதீங்க. பணத்தால இந்த உலகத்துல எதையுமே சாதிச்சு காட்டுவேன். இதுல என்னப்பா நேரம்? எதுக்கு நேரம் இருக்குதுங்க? எதை பேசுற நேரத்துல நீங்க எதை பத்தி பேசுறீங்க? உன் மகனுக்கு என் மகளை கல்யாணம் பண்ணி வைக்கிறியான்னு கேட்க வேண்டிய நேரத்துல என் பணத்துக்கு உன் மகனை விக்கிறியாங்கிற தோரணையில் நீங்க பேசுறது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு முதலாளி. என்ன மன்னிச்சிருக்கு? நாகலிங்கம், என்ன உனக்கு தெரியாது? நான் பணத்துக்கு என்னைக்குமே மரியாதை கொடுக்கறவன்லப்பா. சும்மா நீ யாருன்னு பார்த்தேன், அவ்வளவுதான். என்ன மன்னிச்சிருக்கு முதலாளி? இதுல என்னப்பா மன்னி? பிள்ளை வந்துட்டான் போல இருக்கு. இங்க ஒண்ணும் பேசிட்டு இருக்காது. அவனை வீட்டுக்கு அடைச்சிட்டு போய் எல்லாருமே உட்கார்ந்து பேசி அப்புறமா ஒரு முடிவுக்கு வாங்க.